மயிற்சாமி ஒரு குட்டி எம்ஜிஆர் கொடை வள்ளல் நம்ம எல்லாம் விட்டு போயிட்டோமான்ட்டு நான் சீரியஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஓடி வந்து 1 லட்சம் ரூபா கையில் கொடுத்தானே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கவலைப்படாத, உன் ஆப்ரேஷன் நான் தான் பொறுப்புன்னு எஸ்ஆர்எம்லாம் பேசி ஏற்பாடு பண்ணார். அடுத்த வாரம் எனக்கு ஆப்ரேஷன், அதுக்குள்ள அந்த புண்ணியம் நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டார். அவர் ஆத்மா சாந்திரன். இதுக்கு மேலே நான் பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு கொடைவள்ளல சினிமாவில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். நான் எத்தனையோ கலைஞர்களை பார்த்துருக்கேன், ஆனால் மயில்சாமி மாதிரி ஒரு கலைஞரை பார்க்குறது அவ்வளவுதான். முடிச்சு மனிதனே மிக்க ஒரு நல்ல மனிதரை இந்த திரையுலகமும் இந்த மனித சமுதாயமும் இழந்து விட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிவராத்திரி அன்றைக்கி ஏன்னா அவர் மிகச்சிறந்த சிவபக்தர், ரொம்ப பரோபகாரி, எல்லாருக்கிட்டேயும் இந்த ரோடு ஃபுல்லாக எல்லா சாலிகிராமமே சுற்றிக்கிட்டு இருப்பார், எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருப்பார். நிறைஞ்ச மனசோட நிறைஞ்ச சிரிப்போட எல்லாரோடையும் சக மனிதரோட, ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவர் ஸ்ட்ரைட்டாக அவருடைய ஆத்மா வந்து இறைவனடி சேர்ந்திருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி நல்ல மனிதருக்கு இது ஒரு நல்ல ஒரு, ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து தான் அவர் இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ஆத்மா எல்லா விதத்திலும் சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஒரு நல்ல மனிதரை திரையுலகம் இழந்து விட்டது அப்படின்றது தான் நான் ரொம்ப வருத்தத்தோட. மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் மயில்சாமி அவர்கள், அவருடைய மறைவு வந்து உண்மையிலே ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா வந்து அது ஒரு திரையுலகத்தில் வந்து ஒரு கர்ணன் மாதிரி, நிறைய பணம் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சமான ஒரு தொகையை மக்களுக்கு தானமாக செய்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. தன் கையில் இருக்கிற கொஞ்சமான ஒரு தொகையை கூட வாரி வழங்குகிற ஒரு குணம் இருக்கிற ஒரு நல்ல மனிதரை உண்மையிலே நம்ம இழந்திருக்கோம். அவரோட நாங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். ரெண்டாவது அவரோட நிறைய ஆன்மீக பயணங்களும் போயிருக்கோம். என்னெல்லாம் திருவண்ணாமலைக்கு நிறைய டைம் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு 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 நல்ல அண்ணனை, ஒரு நல்ல கலைஞனை, நிறைய எங்களுக்கு மிமிக்ரிக்கு எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கார். அவரை பார்த்து நிறைய கற்றுருக்கோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய இழப்பு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர், அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக்கிறேன்.